பத்தாம் நம்பர் வார்டுக்கு போனவன் ஒரு கூட்டம் போயிருக்காங்க. அங்கே ஒருத்த இது மாதிரி முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு லீலா லீலான்னு கத்திருக்கான். போனவங்கலாம் கேட்டாங்க, ஏன் இந்தா லீலா இல்லைன்னு கத்துறாண்ட. லீலான்னு ஒரு பொண்ணை காதலிச்சான், அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியல. அவளை நினைச்சு நினைச்சே பைத்தியம் ஆயிட்டான். அதே கூட்டம் பதினாலாம் நம்பர் வார்டுக்கு போயிருக்கு. அங்கே ஒருத்த முடியெல்லாம் விரிச்சு போட்டு அவனும் லீலா இல்லையான்னு கத்திருக்கான். இவனும் அதே பேரை சொல்லி கத்துறானே, ஏன் கேட்டாங்க. இவன் லீலாவை கல்யாணம் பண்ணுவேன், ஏண்டா கல்யாணம் பண்ண நினைச்சு பைத்தியம் ஆயிட்டான். பைத்தியம் ஒண்ணுதான், ஆனா காரணம் ரெண்டு. ஒருத்தன் கல்யாணம் பண்ண முடியலன்னு பைத்தியம் இருக்கான், ஒருத்தன் ஏண்டா கல்யாணம் பண்ணு பைத்தியம் இருக்கான். எல்லாத்துக்கும் காரணம் மனசுதான். உன்னை விரும்பாதவளை நீ தேடி போனா இப்படி ஓடையும் கல்லையும் தூக்கிட்டு அடிக்க வேண்டிய வீட்டுக்கு கிடக்க வேண்டிதான். விரும்பினதை நாடிப்போ, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் என்றதை அருமையா தம்பி சுரேஷ் இந்த மேடை நடிச்சு காட்டியிருக்கான். இன்னைக்கு காதலை ரெண்டா பிரிச்சு விட்டாங்க சினிமாவில். ஒன்னு சைவ காதல், இன்னொன்னு அசைவம். எது சைவம்டா காதலை சென்று ஒன்னா சேர்ந்துறது. நிறைய நாட்டுப்புற காதல் சைவத்துல தான் முடியுது. புளிய மிஞ்சு பறிச்ச எனக்கு உப்பு வச்சு கொடுத்த, ஊமச்சு கூட்டம் உடச்சு கோர்த்து காலில் கட்டி விட்ட, கண்ணாடி பாப்பாத்தைய நூலில் கட்டி தந்தே, கண்ணாடி பாப்பாத்தைய நூலில் கட்டி தந்தே, எனக்கு மண்ணால குழம்பு சோறு ஆக்க கத்து தந்த. நடந்த கதை எல்லாம் மறந்து போகுமா, என் காதல் மட்டும் என்னைக்கும் பொய்யா போகுமா. நடந்த கதை எல்லாம் மறந்து போகுமா, என் காதல் மட்டும் என்னைக்கும் பொய்யா போகுமா. நடந்த கதை தடுக்கி விழுந்ததும், ஊசி தட்டம் பிடிக்க போய் உருண்டு விழுந்ததும், ஓட்டாஞ்சில் ஆடும் போது தடுக்கி விழுந்ததும், கூட்டமாக சேர்ந்து நாம மீன் பிடிச்சதும், கூட்டமாக சேர்ந்து நாம மீன் பிடிச்சதும், கையில கெளுத்தி மீன் குத்துச்சு என்று கதறி அழுததும். உன்னை பிரிஞ்சு வாழ முடியுமா, என் உசுர ஒன்னே நானும் மறக்க முடியுமா. உன்னை பிரிஞ்சு வரந்தேடி ஊரு ஊரா பார்க்காத பொண்ணு இல்லை, வரம்போன நீ கிடைச்ச உன்னு யாரும் இல்லை. கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் உண்டி மட்டும் உன்னை பார்க்க தாப்பால போட்டுக்கலாம். சிரிக்கும் சிங்காரியே, நூறு ரூபாய்க்கு சில்லற கூட சிசன் இல்ல மாம்பழமே, உன் கண்ணத்தை பறிக்க விடு. நீ மீற நினைவோனஞ்சே, அந்த நினைப்புல கையப்ப செஞ்சே, கண்ணுமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டு நெடி, கற்கண்டே நீ கையில் வந்தா அடிச்சு திம்பி நெடி. போச்சு போனே நெடி, உன்னை ஒரு தடவை பார்த்ததில்லை. ஆச்சு போனே நெடி, உன்னை காணாத நேரத்தில கண்ணுமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டு நெடி, கற்கண்டே நீ கையில் வந்தா அடிச்சே திம்பி நெடி. சினிமாவில் காதல் இப்படி போன பிறகு அஞ்சாவது படிக்கிற பொண்ணு ஹாஸ்டல்ல இருந்து அம்மாவுக்கு எழுதி அந்த கடிதம் இதோ. அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகன் எழுதும் கடிதம், ஏதோ நானும் இருக்கிறேன்
ஒரு படியா படிக்கிறேன், யாரும் இல்ல நமக்கு நீ எப்படி இருப்ப நினைக்கிறேன். அன்புள்ளங்கொண்ட அம்மாவுக்கு மகளெழுதும் கடிதம், அன்புள்ளங்கொண்ட அம்மாவுக்கு மகளெழுதும் கடிதம். ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன், ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன், யாரும் இல்ல நமக்கு நீ எப்படி இருப்ப நினைக்கிறேன். அன்புள்ளங்கொண்ட அம்மாவுக்கு மகளெழுதும் கடிதம், அன்புள்ளங்கொண்ட அம்மாவுக்கு மகளெழுதும் கடிதம். பாத்திரத்தை வித்துங்களே, எந்த பானை சமைக்கிறேன்னு எழுதுங்க. புஸ்தா நோட்டு வாங்க பானோ அனுப்புறத சொன்னீங்களே, பாத்திரம் தேச்ச வீட்டுல இன்னும் கூலி கொடுக்கலையா. புஸ்தா நோட்டு வாங்கன்னு தலையில் அடிக்கிற வாத்தியாரே, புஸ்தா நோட்டு வாங்கன்னு தலையில் அடிக்கிற வாத்தியாரே, வாங்கி கொடுத்த பேனா உடஞ்சு போசி வாங்கி எழுதுறேன், வாங்கி கொடுத்த பேனா உடஞ்சு போசி வாங்கி எழுதுறேன். அன்புள்ளங்கொண்ட அம்மாவுக்கு மகளெழுதும் கடிதம், அன்புள்ளங்கொண்ட அம்மாவுக்கு மகளெழுதும் கடிதம். மனசு தாங்கலம்மா அழுகிறேன், ஓட்டக்காராய வீட்டில பழைய சட்டத சொன்னீங்கனே, வரும்பொழுது வாங்கி வாங்கம்மா, எனக்கே வரும்பொழுது வாங்கி வாங்கம்மா. விடுதி சொத்துல பொழுகிற கிண்ணை மீதியினதான் கொட்டுறாங்க, சொத்துல பொழுகிற கிண்ணை மீதியினதான் கொட்டுறாங்க. தம்பிக்கு ஓட்டு நினப்புள்ள அழுதுகிட்டே தின்னுறேன், தம்பிக்கு ஓட்டு நினப்புள்ள அழுதுகிட்டே தின்னுறேன். கீழாண்ட செவத்தோரம் மறந்தும் போகாதீங்க, கருணாக வீடு புள்ளதான் இருக்குது. மேலாண்ட கூரை மேல சாக்க கிழிச்சு போடுங்கம்மா, மேற்கத்தி மலை அடிச்சா இருக்கும் இடம் நனையும் அம்மா. செவத்தோரம் மறந்து போகாதீங்க, கருணாக வீடு புள்ளதான் இருக்குது. மேலாண்ட கூரை மேல சாக்க கிழிச்சு போடுங்கம்மா, மேற்கத்தி மலை அடிச்சா இருக்கும் இடம் நனையும் அம்மா. பத்திரம் தேச்ச கைகளில் காயம் ஒண்ணுதான் சொன்னாங்க, பத்திரம் தேச்ச கைகள் சொன்னாங்க, நெஞ்சு வேகுது எனக்கு நீ மஞ்ச பத்து தான் போட்டுக்கம்மா, நெஞ்சு வேகுது எனக்கு நீ மஞ்ச பத்து தான் போட்டுக்கம்மா, நெஞ்சு வேகுது எனக்கு நீ மஞ்ச பத்து தான் போட்டுக்கம்மா. இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் கோடீஸ்வரி, பேரு பெத்த பேரு ஆனா வாழ்க்கை ஒரு மில்லை, ஒரு மில்லை நாங்க, நாங்க வேறு மில்லை, வேறு மில்லை.
என்ன ஒரு இதுல நீ ஏற வேணா மேடையில ஏற மொகர கட்டையில ஆணிய பிடிக்க என்ன புதுக்கோட்டை தவளாக வாயில நுழையுமா அது நுழைஞ்சா கிழிச்சு போயிரும் என்ன கதை பேசுற எங்க பேச்ச தெளிவா பேசுது எங்களோட பழக்கம் இருக்குமோ சரி தஞ்சாவூர் போய் அப்படியே கும்பல்ல கோக்குல கும்பல்ல கோக்கணும் கும்பல்ல கோக்குறியா ஏன் கவுந்து கிடக்குறான் கும்பல்ல கோக்குறான கும்பல கோக்கணும் தெரியாது கும்பகோணம் போய் கும்பல கோக்கணும் போயிட்டு அப்படியே அழகான ஊரு சொன்னாங்க என்ன ஊரு மசுரா இடத்துல மசுரா இடத்துல
மயிலாடுதுறை அப்படியே திருவாரூர் போய் அப்படியே நாகப்பட்டினம் போயிட்டு அதுக்கு அங்கிட்டு போக முடியல. ஏன் பெரிய அகண்ட கடல். என்னது அகண்ட கடல்? ரொம்ப விரிக்காத அகண்ட. சரி, அகண்ட கடற்கரை ஓரத்துல நாலு கம்பே நட்டு நட்டு நாய் புண்டாட்டி இல்ல நாய் புண்டாட்டி நாய் பண்டாடி நரி பண்டாடி என்ன சொல்ற புரிஞ்சுக்கடா. ஏன் பண்டாட்டி நீ சொல்லு சொன்னேன் அதனால வந்து கொஞ்சம் உணர்ச்சி போடுறான். கும்பத்துல நேரத்தில் அந்த விடிய கால நாலஞ்சு மணியோ போல அந்த கடலுக்கு அடியில் கிளம்பிச்சு குட்டி Yeah.
ஓசாமி ஓசாமி என்சாமி கன்சாமி புன்சாமி வாசாமி அரே சாமி. இப்ப வேற யாரும் வெட்டரில் வெட்ட வாயு சுத வாயு கும்ப வாயு பாரிச வாயு கார்கடுப்பு கை கடுப்பு அரிப்பு நம நமப்பு நிமுண்டு நிமுண்டு பின்னால என்ன இருக்கு நெஞ்சு பெரிய பாட்டு சாமி பெரிய பாட்டில் ஓமாத்துருவான் பெரிய பாட்டில் ஓமாத்திராகும்.